say that it feels right. It feels right. It feels right. Yeah. You know, we say that it feels right. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லாபி வந்து எப்படி வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சொல்லி தரப்போகிறோம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரீ ஃபயரில் வந்து பண்ண தெரியலன்னா மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து எப்படி வந்து சொல்லி தரணும்னு வீடியோ போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃப்ரீ ஃபயரில் செட்டிங்ஸ் இருக்குது, நம்ம ரைட் சைட் மேலே வந்து செட்டிங்ஸ் இருக்கும், அந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் கீழே வாங்க, எஃப்எஃப் மேக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன் லாபி ஸ்டைல் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து கிளாசிக்னு சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேவா, டைனமிக்னு இருக்கிற கிளாசிக்கை சேஞ்ச் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஒன் டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, கேமுக்கு வெளியே போயிட்டு உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ ஒன் டைம் நீங்கள் கேமுக்கு வெளியே போய் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபுட்பால் லாபி வந்து சேஞ்ச் ஆகிற நண்பா. ஸோ நான் இதை பண்ணுறேன். இப்போ நான் அந்த கேமுக்கு வெளியே போயிட்டேன். வெளியே போயிட்டு மறுபடியும் வந்து நான் லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பால் லாபி வந்துடுவா நண்பா. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு சிம்பிளர் நெட்ரிக் தான். உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரீ ஃபயரில் வந்து தெரியலைன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அந்த வீடியோ வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஐடி செல் பண்ணுறோம்பா. ஸோ நம்மளோட ஐடி செல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுங்க. மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு என்னுடைய